ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக வேதாகமத்தை திறந்து ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். அநேக நாள் சென்ற 3 வருஷமாகியில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடியதாய் இருந்தது. 30 வசனத்தை வாசிப்போம். 30 வசனம், அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, தொடர்ந்து அப்படியே வாசிப்போம் 36 வசனத்திலிருந்து 39 வசனம் வரைக்கும், அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபொழுது முகக்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி வேதாகமத்தை வைத்துக் கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று. ஓ ரா ஷதால ஹலா நாத ராமா நஹராபா. ஓ அந்த சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தெய்வம் என்று, கர்த்தரே தெய்வம் என்று முழங்குகிற சத்தம், ஓ கூப்பிடுதலின் சத்தம், கம்பீர சத்தம் எங்களுடைய குடும்பங்களிலே துணிக்கட்டும், எங்களுடைய திருச்சபையில துணிக்கட்டும், எங்கள் தேசத்தில் துணிக்கட்டும் ஆண்டவரே. எலியாக்களை எழுப்பு வீராகப்பா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரே என்னை எலியாவாய் மாற்றும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை எலியாவாய் மாற்றும் அப்பா, என்னை எலியாவாய் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராகாலா ஷாண்டாராபா. ஓ நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க. ஆவியானவர் நிரப்புகிறார், ஆவியானவர் நிரப்புகிறார். ஓ சத்தம் கேட்கணுமா, உங்க சத்தம் எழும்பணும். ஓ தேசத்துல சத்தம் கேட்கணுமா, உங்க சத்தம் உயரணும். குடும்பத்தில் கர்த்தரே தேவன் என்கிற சத்தம் முழங்கணுமா, உங்க சத்தம் எழும்பட்டும். திருச்சபையில் கர்த்தரே தேவன் என்ற சத்தம் எழும்பணுமா, உங்க சத்தம் எழும்பட்டும். ராகாலா ஷாண்டானானாமா ரிகாலாலாலாபோ நியந்தலாபோ. இருதயங்களை திறந்தருளும் ஆண்டவரே, இருதயங்களை உன் பக்கமாக திருப்பி அருளும் அப்பா. ஓ ரீபா மனஹா ஷேபேலா ராகாலா நதி அந்தேன மஹத்தோராபா ரீபா பஹாலா ஷாண்டானானாமா ரீபா மனா அறிக்கை பண்ணும்படியாக தேவன் எழுந்தருளுவீராக, எலியாக்களை எழுப்புவீராக. அக்கினி இறங்கத்தக்கதாக, பரலோகத்தின் அக்கினி இறங்கத்தக்கதாக உம்மை நோக்கி கூப்பிடுகிற எலியாக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. நம்மை ஆகாபுக்கு காண்பிக்கிற, தேசத்தின் யெசபேலுக்கு காண்பிக்கிற எலியாக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஓ தேசத்தின் சவால் விடுகிற எலியாக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஓ பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விடுகிற எலியாக்களை எழுப்பியருளோ. ஓ ரபா
நாட்கள் போதும் பரலோகத்தின் அக்கினியை இறக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை அதிகாரத்தோடு கடந்து வரட்டும், இருதயங்களை உம் பக்கமாக திருப்பட்டும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தை அதிகாரத்தோடு வல்லமையோடு புறப்பட்டு வரட்டும். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒன்று ராஜாக்கள் 18:39 வசனத்தை மீண்டுமாக வாசிக்க போகிறோம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகக்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நாட்களாக, அநேக வருடங்களாக, அநேக கூட்டங்களில் ஒவ்வொரு ஜெபத்திலும் நாம் ஜெபித்து வருகிறோம், ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் எழுப்புதலை நீர் கட்டளையிட வேண்டும். ஜெபிக்காத நாட்கள் இல்லை, ஜெபிக்காத நேரங்கள் இல்லை, தாகத்தோடு இல்லாத தருணங்கள் இல்லை, இருதயம் எல்லாம் துடிக்கிறது. ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிடுங்க. ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் பரலோகத்தின் அக்கினி இறங்கி வரட்டும். எங்களுடைய தேசம் உம்மை அறிந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய சுவிசேஷமானது
இந்திய தேசத்தின் எல்லைகள் முழுவதும் பிரசங்கிக்கப்படட்டும் என்று வாஞ்சித்து வருகிறோம், செபித்து வருகிறோம், பிரசங்கித்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். ஆனால் ஏன் இன்னும் நடக்கலை? ஏன் அவைகள் இன்னும் சம்பவிக்கவில்லை? ஏன் என்றால், எலியாக்களை ஆண்டவர் எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கும் போது நான் யாரிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால், நான் எலியாக்கள் இடத்துல தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீங்களும் நானும் ஆண்டவரால் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆண்டவர் யாரையும் எவரையும் பயன்படுத்த முடியும். பணம் இருக்கணும் இல்லை, தாளந்துகள் இருக்கணும் இல்லை, திறமைகள் இருக்கணும் இல்லை, அந்தஸ்துகள் இருக்கணும்னு இல்லை. ஆண்டவர் யாரையும் எவரையும் எடுத்து பயன்படுத்த முடியும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, எலியாக்கள் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க, எலியாக்கள் சோம்பேறியாக இருக்கிறாங்க, எலியாக்கள் உலகத்தின் ஆசவாசங்களை பார்த்து சொத்துக்களை பார்த்து திருப்தி அடைந்த நிலையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த வேளையிலும் நம்மை கொழுந்து விட்டு எரிகிற எலியாக்களாக கர்த்தர் எழுப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக எலியாக்கள் கர்த்தருடைய திட்டத்தை அறிந்தவர்களாக இருந்தோம், கர்த்தருடைய தெளிவான நடத்துதலை புரிந்தவர்களாக இருந்தோம், அவைகளிலே செயல்படுகிறதற்கு ஆர்வம் காட்டாமல் இருக்கிறாங்க. இங்க வாசிக்கும் போது, இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சவால் விடுகிற ஒரே மனிதன் எலியா மாத்திரமே. ஆனா அந்த அதிகாரத்துல ஆரம்பத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, உபதியா என்ன செய்கிறான் என்றால், அங்க தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஜனத்தை ஒளித்து வைக்கிறான் குகைகளில. அவர்கள் எல்லாம் ஒளிந்து இருக்கிறாங்க. ஆனால் எலியா மாத்திரம்தான் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவனாக சவால் விடுகிறதற்கு துணிந்து நிற்கிறான். ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் யாரை பயன்படுத்துவார் என்றால், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்க, துணிந்து நிற்க ஆயத்தமாய் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆண்டவர் எதையும் பயன்படுத்த முடியும், யாரையும் பயன்படுத்த முடியும், எந்த நிலையிலும் பயன்படுத்த முடியும். ஆனால் ஆண்டவர் மேல விசுவாசமும் வைராக்கியமும் தாகமும் நிறைந்த ஜனங்களை கொண்டு ஆண்டவர் தேசத்தை அசைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள்ளாக நாம் கடந்து வரும்போது நம்மளுடைய கண்கள் எல்லாம் முதலாவது எதை நோக்கி பார்க்கும் என்றால், இந்த பலிபீடத்தை நோக்கி பார்க்கும். உண்மைதானா? எந்த சர்ச்சுக்கு நீங்கள் இங்கிருந்து, நம்ம சபை இல்லாமல் வெளி சபைகளுக்கு போனீங்கனாலும், போனோடனே நம்மளுடைய பார்வை எங்கே போகும்னா, ஸ்டேஜ் எங்கே இருக்குது, அந்த பலிபீடம் எங்கே இருக்குது, எங்கிருந்து போதகர் பிரசங்கம் பண்ணுவார், அப்படி அந்த இடத்த தான் நம்மளுடைய கண்கள் நோக்கி பார்க்கும். ஆமே. இங்கே எலியா செய்த காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. கர்த்தர் தான் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் உன்னை ஆகாபுக்கு காட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வார்த்தை வந்தது. ரெண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் கடந்து செல்ல ஆயத்தமாய் புறப்பட்டு போகிறான். ஆனால் அப்போது ஆண்டவர் கிரியை செய்யவில்லை. அங்கே கடந்து சென்ற உடனே அக்கினி இறங்கி வரவில்லை. அங்கே செய்த முக்கியமான ஒரு காரியம் 30வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான், கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான். வேதாகம் முழுவதும் எல்லா தேவனுடைய ஜனமும் செய்த ஒரு காரியம் என்னன்னா, பலிபீடத்தை கட்டினார்கள். முதலாவது கட்டப்பட்ட பலிபீடம் எது? முதலாவது வேதாகமத்தில் எங்க பலிபீடம் கட்டப்பட்டது? ஆபிரகாமா? நோவா. முதலாவது பலிபீடத்தை கட்டினது நோவா. பலிபீடத்தை கட்டுகிறான். ஆனால் தியாலஜி படிக்கிறவங்க சொல்லுகிறாங்க, ஆபிரகாமுக்கு பெயர் வைக்கிறாங்க, ஹி இஸ் அன் ஆல்டர் பில்டர், பலிபீடத்தை கட்டுகிறவன் என்று ஆபிரகாமுக்கு பெயர் சூட்டுகிறாங்க. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில ஏராளமான பலிபீடங்களை அவன் கட்டி கொண்டே இருந்தான். வேதாகம் முழுவதும் நாம பார்க்கிறோம், போற இடங்களில் எல்லாம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணும் போது எல்லாம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகும் போது எல்லாம், ஆபிரகாம் மாத்திரம் அல்ல, அவனுடைய சந்ததிகளும் தலைமுறை தலைமுறையாக கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டி கொண்டே வந்தார்கள்.
ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினான், ஈசாக்கு பலிபீடத்தை கட்டினான், யாக்கோபு பலிபீடத்தை கட்டினான். வேதாகமம் முழுவதும் அங்க ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வரும்போது பலிபீடங்களை நாம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக பலிபீடம் காணப்படுகிறது. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் கர்த்தருடைய பலிபீடம், கர்த்தருடைய பலிபீடம் என்று நாம வாசித்து கொண்டே இருக்கிறோம். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பலிபீடம் இருக்கிறது. கர்த்தர் பலிபீடங்களை கட்டும்படியாக நம்மை அழைக்கிறார். அப்ப கெட்ட சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம போய் செங்கல் கற்களை எடுத்து வச்சு கெட்டுறது இல்லை. அப்ப இந்த காலத்துல கர்த்தருடைய பலிபீடம் என்று சொல்லப்படுகிறது என்ன? கர்த்தருடைய பலிபீடம் என்றால் என்ன? வாட் இஸ் அன் ஆல்டர்? கர்த்தருடைய பலிபீடம் என்பது ஒரு பரிசுத்த ஸ்தலம். கர்த்தருடைய பலிபீடம் ஒரு பரிசுத்த ஸ்தலம், அது பரிசுத்தமானது. கர்த்தருடைய பலிபீடம் எங்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அது கர்த்தருடைய பலிபீடமாய் மாறுகிறது. அ பிளேஸ் ஆஃப் சரண்டர். வேற எது பலிபீடமாய் மாறுகிறது? அ பிளேஸ் ஆஃப் டெடிக்கேஷன். கர்த்தருக்கென்று நாம் பிரதிஷ்டை செய்யும்போது அது பலிபீடமாய் மாறுகிறது. கர்த்தருக்கென்று நாம் பலிகளை செலுத்தும் போது அது கர்த்தருடைய பலிபீடமாய் மாறுகிறது. கர்த்தரோடு உறவாடுகிற இடம், ஆண்டவர் பலிபீடத்தின் அண்டையில் ஆண்டவர் உறவாடுகிறார், ஜனங்களோடு பேசுகிறார், உறவாடுகிற இடம், ஆண்டவர் சம்பாஷிக்கிற இடம், அது பலிபீடமாய் மாறுகிறது. கர்த்தருடைய வல்லமை விளங்குகிற இடம் கர்த்தருடைய பலிபீடமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆறு காரியம் சொல்லியிருக்கிறேன். பரிசுத்தமாக்கப்பட்டது கர்த்தருடைய பலிபீடம். நம்முடைய வீட்டின் எல்லைகள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கும் என்றால் அது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கும். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கப்பட்ட இடம், இஃப் தேர் இஸ் டோட்டல் சரண்டர், அது கர்த்தருடைய பலிபீடமாய் மாறுகிறது. கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்படுகிற இடம் அது பலிபீடமாய் இருக்கிறது. கர்த்தருக்கென்று பலி செலுத்துகிற இடம் அது பலிபீடமாய் மாறுகிறது. கர்த்தர் நம்மோடு உறவாடுகிற இடம், பேசுகிற இடம், அது பலிபீடமாய் மாறுகிறது. கடைசியாக கர்த்தருடைய வல்லமை விளங்குகிற இடம் கர்த்தருடைய பலிபீடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பலிபீடம் எங்க இருக்கு? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேளுங்க, இந்த பலிபீடம் எங்க இருக்கு? இந்த பலிபீடம் எங்க இருக்கு? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? திரும்ப வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அதே 1 கொரிந்தியர் 6:19 வாசிப்போம் என்றால், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம், தேவன் தங்கும் வாசஸ்தலமாயிருக்கிறோம். அப்ப முதல் பலிபீடம் எது அப்படின்னா, நம்மளுடைய இருதயம் கர்த்தருடைய பலிபீடமாயிருக்க வேண்டும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க இருதயம் கர்த்தருடைய பலிபீடம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிலே வாசமாய் இருக்கிறார். அப்ப நான் சொன்ன இந்த பலிபீடத்தின் அடையாளங்கள் எல்லாம் உங்களுடைய இருதயத்தில் காணப்பட வேண்டும். உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டதா இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயமும் உங்களுடைய வாழ்க்கையும் தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட காரியமாக இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கென்று பலி செலுத்துகிற இடமாய் காணப்பட வேண்டும். தேவனோடு பேசுகிறது இருதயத்தில் இருந்து ஆண்டவரோடு பேச வேண்டும். கடமைக்காக, கட்டாயத்திற்காக முழங்கால் படியிட்டு பேசுகிறது அல்ல. நம்மளுடைய ஜெபங்கள், தேவனோடு உறவாடுகிறது எல்லாம் நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பேசுகிறதாகவே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமை இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டும். ஆண்டவருக்கென்று வைராக்கியம்,
இங்க எலியாவை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை உண்டான போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக, சவால் விடுகிறதற்கு துணிந்தவனாக அவன் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். சவால் விடுகிறான், சவால் விடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர், தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர். ரெண்டு கொடூரமான மனிதர்களும் அங்க இருக்கிறாங்க. வேதாகமத்தில் ஏராளமான கெட்ட ஸ்திரீகளை குறித்து நாம பார்க்கிறோம். தெலிலாவை குறித்து பார்க்கிறோம், போர்த்திபாருடைய மனைவியை குறித்து பார்க்கிறோம். ஆனால் வேதாகமத்திலே இருக்கிறதுல கொடூரமான ரெண்டு மனிதர்கள் என்றால் இந்த ஆகாப்பும் யேசபேலும், அவர்களும் முன்னாடி இருக்கிறாங்க. இவன் தனி மனிதனாய் நின்று சவால் விடுகிறான். அவனுக்குள்ள உருந்த அந்த வைராக்கியம், எவ்வளவு நாட்கள் இரண்டு மனதாயிருப்பீர்கள், கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வம் என்றால் அவனையே சேவியுங்கள் என்று உரத்த சத்தமிட்டு சவால் விடுகிற எலியாக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய சரீரமாக இருக்கிறீங்க, தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறீங்க. ஆண்டவர் பார்க்கிறது உங்களுடைய வெளி தோற்றத்தை ஆண்டவர் பார்க்கிறது இல்லை. ஆண்டவர் பார்க்கிறது உங்களை கொண்டு என்ன செய்ய முடியும், உங்ககிட்ட இருக்கிற திறமையை ஆண்டவர் பார்க்கிறது இல்லை. ஆண்டவர் திறமையை பார்த்து தெரிந்து கொள்வார் என்றால் நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கவே முடியாது. ஆண்டவருக்கு திறமையானவர்கள் தேவையில்லை, தகுதியானவர்கள் தேவையில்லை. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஜனத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஏன்னா தேவையான திறமையை ஆண்டவர் தருவார், தேவையான கிருபைகளை ஆண்டவர் தருவார், தேவையான ஞானத்தை ஆண்டவர் தருவார். ஆனால் அந்த வைராக்கியம் நமக்குள்ளாக தோன்ற வேண்டும். ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் பலி செலுத்த கடந்து செல்லுகிறான், ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக கடந்து செல்லுகிறான். அவன் சொல்லும்போது கூட இருக்கிறவங்க கேட்கிறாங்க, எங்க போகிறீங்க? கர்த்தருக்கு என்று பலி செலுத்த நான் போகிறேன். ஈசாக்கு கேட்கிறான், அப்பா விறகு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா பலி செலுத்த என்ன இல்லை, ஆடு இல்லை. ஆபிரகாமுடைய பதில், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். He will provide. God will provide. தேவன் அதை கட்டளையிடுவார். பிசிக்கலா ஈசாக்கை பலி செலுத்துகிறதுக்கு முன்பதாகவே தன்னுடைய இருதயத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தி விட்டான். ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல எதிர்பார்த்த காரியம், சரீரத்தில் ஈசாக்கை பலி செலுத்துகிறதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை, இருதயத்தில் அவனை பலி செலுத்த ஆபிரகாம் துணிந்திருக்கிறானா என்று ஆண்டவர் பார்த்தார். He is looking at your hearts. உங்களுடைய இருதயங்களை ஆண்டவர் பார்க்கிறார், என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் பலி செலுத்த சொல்லும் போது வெளிப்பிரகாரமாய் செலுத்துகிற பலியை பார்க்கிலும், நம்மளுடைய இருதயத்தில் நாம் எடுக்கிற தீர்மானங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். நான் சொல்லுகிறது புரியுதா? பிசிக்கலா ஆண்டவர் ஈசாக்கை பலி செலுத்துகிறதற்கு ஆண்டவர் கேட்கல, இருதயத்தில் ஆபிரகாம் எடுக்கிற தீர்மானத்தின் மேல ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இருதயத்தில் தீர்மானம் எடுக்காம பிசிக்கலா ஆண்டவருக்கு பலி செலுத்த முடியாது. முதல் பலி இருதயத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டும், அதுக்கப்புறம் அதனுடைய கிரியையாக தான் வெளியில தோன்ற வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிறோமே, கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம், எழுந்து நின்று ஆராதிக்கிறோம், அது வெளி தோற்றமா இருக்கக்கூடாது. இருதயத்தில் கர்த்தரை முதலாவது ஆராதிக்க வேண்டும். வெளி தோற்றத்தில் பரிசுத்தவான்களை போல காணப்படக்கூடாது, இருதயத்தில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கையை போல வெளி தோற்றத்தில் காணப்படக்கூடாது, இருதயத்தில் பிரதிஷ்டை செய்தவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். வெளி தோற்றம் மட்டும் இருக்கும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார்.
ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். முதலாவது பலிபீடம் நம்மளுடைய இருதயமாகிய பலிபீடம். கர்த்தருக்கு பலி செலுத்த வருகிறோமே, இருதயத்தில் ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும். பழைய பாட்டில் கர்த்தருக்கு என்று கொடுங்கள் என்று சொல்லும்போது அது வெளிப்பிரகாரமான ஒரு காரியமாக இருந்தது. புதிய பாட்டில் வரும்போது கட்டாயத்தினால இல்லைங்க, உன்னுடைய இருதயத்தில் நீ தீர்மானித்தபடி கர்த்தருக்கு என்று கொடு. அந்த பலி வெளிப்பிரகாரமான பலியை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. இருதயத்தில் சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு செலுத்துகிற பலியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது பலி, ரெண்டாவது பலிபீடம் எது அப்படின்னா, கர்த்தருடைய சரீரமாகிய சபையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற குடும்பமும் தேவனுடைய பலிபீடமாக இருக்கிறது. த ஃபேமிலி ஆல்டர், த ஃபேமிலி ஆல்டர், குடும்பத்தின் பலிபீடம், குடும்பத்தின் பலிபீடம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் குடும்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். யாரும் தனி மனிதர்கள் அல்ல, வானத்திலிருந்து யாரும் நாம் குதிக்கலை. ஆண்டவர் நம்மை குடும்பத்தில் வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்தின் பலிபீடம் எந்த நிலையில் காணப்படுகிறது? இந்த சபையின் பலிபீடம் எந்த நிலையில் காணப்படுகிறது? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை சேவிக்கிறோமா? பிரதிஷ்டையோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறோமா? முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோமா? ஆபிரகாம் அந்த மலையின் மேலே ஏறி அந்த பலிபீடத்துக்கு போகிறதற்கு முன்பதாகவே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவனாக அங்கு கடந்து செல்லுகிறான். அங்கு அர்ப்பணம் இல்லைன்னா அவன் கையை ஓங்கியிருக்க கூட மாட்டான். அந்த அர்ப்பணம், டோட்டல் சரண்டர் அவனுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அந்த மலையின் மேலே ஏறி இருக்க மாட்டான். அவன் செய்த ஒவ்வொரு காரியமும் எதை வெளிப்படுத்தினது என்றால், அவன் அர்ப்பணிக்கப்பட்டவனாக, ஈசாக்கை பிரதிஷ்டை செய்கிறதற்கு துணிந்தவனாக, கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவனாக ஆபிரகாம் அங்கே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது அதே பிரதிஷ்டையோடு நாம் கடந்து வர வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது அதே அர்ப்பணிப்போடு நாம் வர வேண்டும், அதே அர்ப்பணிப்போடு வர வேண்டும். 1 Samuel 7:1-11 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசிங்க. 1 Samuel 7:1-11 வரைக்கும். வெட்டி கீரியாத் யாரிமிலே அநேக நாள் தங்கியிருந்தது, 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து, இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். சரி போதும். இங்க வாசிக்கும் போது அந்த வார்த்தை மிகவும் முக்கியம். இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும், தனி மனிதனை குறித்து அங்க பேசப்படவில்லை. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து புலம்புகிறாங்க. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் தேவனை தேடி வருகிறாங்க. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். தனி மனிதனாய் மாத்திரம் அல்ல, நாம் குடும்பமாய் கர்த்தரை தேடுகிற நாட்கள் வர வேண்டும். அல்லேலூயா. தனியா வந்த நாட்கள் போதும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே குடும்பமாய் நாங்கள் சபைக்கு வர வேண்டும், குடும்பமாய் நாங்கள் கர்த்தரை சேவிக்க வேண்டும். இது நமக்கு கூடாத காரியமா இருக்கலாம், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு ஆண்டவரை தேடும் போது, ஆண்டவர் நாம் ஜெபிக்கிற காரியங்களை ஆண்டவர் நிஜமாய் மாற்றி காண்பிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பத்தார் எல்லாரும், இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும், ஏன் இன்னும் நாம் ஜெபிக்கிற காரியங்கள் அதற்கு பதிலை நாம் பார்க்கவில்லை என்றால், நம்மளுடைய பலிபீடங்களை இன்னும் கெட்டாமலேயே இருக்கிறோம். எல்லாரையும் நான் சொல்லலை, சிலருடைய பலிபீடங்கள் கெட்ட கூட ஆரம்பிக்கவே இல்லை.
சிலருடைய பலிபீடங்கள் கெட்டப்பட்டது ஒரு காலத்தில், ஆனால் இப்பொழுதோ தகர்க்கப்பட்ட நிலைமையில காணப்படுகிறது. சில பலிபீடங்கள் நல்ல அழகா இருக்கு, பாலிஷ் பண்ணி நல்லா சுத்தமா வச்சிருக்கிறோம், ஆனால் எந்த பலியுமே செலுத்தாமல் காணப்படுகிறது. ஆண்டவர் இந்த வேளையில நம்மோடு பேசுகிறார். நம்மளுடைய இருதயத்தின் பலிபீடம் எந்த நிலையில காணப்படுகிறது? நம்மளுடைய குடும்பத்தின் பலிபீடம் எந்த நிலையில காணப்படுகிறது? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆல்டர்ஸ் டோன்ட் ஜஸ்ட் ஹேப்பன். பலிபீடங்கள் தானாய் தோன்றுவது இல்லை. பலிபீடங்கள் தானாய் தோன்றுவது இல்லை. இட் டேக்ஸ் இன்டென்ஷனல் எஃபர்ட் டு பில்ட் இட். நாம் கட்ட வேண்டும், கெட்ட வேண்டும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, பலிபீடத்தை கெட்டுங்க. அது தானா தோன்றாது, நாம தான் கெட்டணும், நாம தான் கெட்டணும். நீங்க தான் உங்களுடைய பலிபீடத்தை கெட்ட முடியும். என்னுடைய பலிபீடத்தை நான் தான் கெட்ட முடியும். ஆமே. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து திரும்ப சொல்லுங்க, உங்க பலிபீடத்தை நீங்க தான் கெட்டணும், நான் கெட்ட முடியாது. நம்மளுடைய பலிபீடத்தை நாம் கெட்ட வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் பலிபீடத்தை நம்ம குடும்பமாக தான் கெட்டணும். மற்றவர்கள் உதவி செய்யலாம், சபை உதவி செய்கிறது, தேவனுடைய ஜனங்கள் உதவி செய்யலாம் கெட்டுகிறதற்கு, ஆனால் கெட்ட வேண்டிய பிரயாசத்தை யார் போடணும்? நாம தான் போடணும். சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, மற்றவங்களுடைய பலிபீடத்தில் செலுத்தப்படுகிற பலியினால் வருகிற ஆசீர்வாதங்களை நானும் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புவாங்க. அது நடக்காத காரியம். நான் ஜபம் பண்ண மாட்டேன், என் மனைவி எனக்கு ஜபம் பண்ணுவா, அது எனக்கு போதும். பலிபீடம் கெட்டப்படவே கெட்டப்படாது. நான் ஜபம் பண்ண மாட்டேன், நான் முழங்கால் படியிட மாட்டேன், ஆனால் எனக்காக யாராவது ஒருவர் ஜபம் பண்ணணும். நடக்காத காரியம். ஜபகிதியோன்கள் ஜெபிக்கிறாங்க, சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறாங்க. ஆனால் அந்த ஜெபம் எப்போ கேட்கப்படும் தெரியுமா? உங்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்கள் முழங்கால் படியிட்டு உங்களுக்காக நீங்களும் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எலியா பலிபீடத்தை கெட்டும்படியாக துணிந்து நிற்கிறான். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எலியா செய்கிறான். மற்றவர்கள் வந்து உதவி செய்கிறாங்க. தண்ணீரை ஊற்றுங்கன்னு சொல்கிறான், தண்ணீர் ஊற்றுகிறாங்க. விறகு எடுத்து வைங்கன்றான், விறகு எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அதை செய்கிறது யார் தான் செய்கிறா? எலியா தான் செய்கிறான். யூ கேனாட் லிவ் இன் சம்வன் எல்ஸஸ் ஆல்டர். மற்றவர்களுடைய பலிபீடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தினால நீங்கள் வாழ முடியாது. எனக்காக அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. நம்மளுடைய பசியை போக்க நாம தான் என்ன செய்யணும்? சாப்பிடணும். எனக்கு யாராவது ஒருத்தர் பலிபீடத்தை கெட்டணும்? முடியாது. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு சபை உதவி செய்கிறது, ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை யார் தான் செய்யணும்? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, என் இருதயத்தின் பலிபீடத்தை நான் கெட்டுகிறேன். ஆண்டவரே, நான் கெட்டுகிறேன். என் குடும்பத்தின் பலிபீடத்தை நான் கெட்டுகிறேன். ஆண்டவரே, நான் கெட்டுகிறேன். சபை என்பது என்ன? பலிபீடங்களை எல்லாம் கொண்டு வருகிற இடம். அது சுத்திகரிக்கப்பட நாம் கொண்டு வருகிறது, சபைக்கு கொண்டு வருகிறோம். தனி மனிதனாய் கெட்ட முடியாது, உண்மைதான். அதனால தான் இப்படிப்பட்ட ஐக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிறார். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்க. ஏன்? புதிய பாடலை ஃபுல்லும் வாசிக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர், ஒருவருக்கு ஒருவர். ஆமாம். என்னுடைய பலிபீடத்தை கெட்டுகிறது என்னால் மாத்திரம் முடியாது, பிறருடைய உதவி எனக்கு வேணும். உங்களுடைய பலிபீடத்தை கெட்டுகிறது நீங்களால் மாத்திரம் கெட்ட முடியாது, மற்றவர்களுடைய உதவி வேணும். ஜபத்தினால பலிபீடங்களை கெட்டுகிறோம், துதியினால பலிபீடங்களை கெட்டுகிறோம், கர்த்தருக்கென்று கொடுக்கிறதுனால அந்த பலிபீடம் பயன்படுத்தப்படுகிறது. Only you can build the altar. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 16:30-33 வரைக்கும் வாசிப்போம். ஒன்று ராஜாக்கள் 16:30-33.
உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன் இருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் நினைத்தது போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரத்தி யேசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். அடுத்த வசனம், ஆகாப் ஒரு விக்கிரத்தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். கர்த்தருடைய ஜனம் கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டவில்லை என்றால் பிசாசானவன் தனக்கென்று பலிபீடத்தை எழுப்பிக் கொண்டே இருப்பான். நம்மளுடைய குடும்பத்திலும் நம்மளுடைய இருதயத்திலும் கர்த்தருக்கென்று பலிபீடத்தை நாம் செப்பனிடாமல் போனோம் என்றால், கர்த்தருக்கென்று நாம் பலிபீடத்தை கட்டாமல் போவோம் என்றால், நமக்கே தெரியாம பாகாலுக்கு பலிபீடங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கும். நம்மளுடைய தேசத்தின் நிலைமை மாற வேண்டுமா? கர்த்தருக்கென்று பலிபீடத்தை எழுப்புகிற தேவனுடைய ஜனங்கள் எழும்ப வேண்டும். அப்படி எழும்பாததுனால தான் தேசம் முழுவதும் பாகாலுக்கு பலிபீடங்கள் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேசத்தின் நிலைக்கு காரணம் மற்றவர்கள் அல்ல, தேசத்தின் இந்த நிலைக்கு காரணம் நீங்களும் நானும் தான். கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் பலிபீடங்களை எழுப்பி கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டிய எலியாக்கள் அமைதியாயிருப்பதனால ஆகாப் போன்ற மனிதர்கள் பாகாலுக்கு பலிபீடங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறாங்க. குடும்பத்தில் பிள்ளைகளை வளர்க்கும் போது பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படுகிறோம். தவறான நண்பர்களோடு சேர்ந்து விடக்கூடாது, தவறான காரியங்களுக்குள்ளாக பிள்ளைங்க விழுந்துடக்கூடாது. எவ்வளவு பாதுகாப்போடு இருக்க முடியுமோ பாதுகாப்போடு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும். ஸ்கூல் முடிஞ்சால் காலேஜ் முடிஞ்சால் நேராக வீட்டுக்கு தான் வரணும். இவைகள் எல்லாம் நல்லது தான். ஆனால் இவ்வளவு ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இவ்வளவு பாதுகாப்பாக வச்சுட்டு கைகளில் ஃபோனை கொடுக்கறது தவறான காரியம். மொபைல் ஃபோனில் யாரோட தொடர்பில் இருக்கிறாங்க தெரியாமலே இருக்கிறோம். சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு வந்துடுறோம், ஆனால் மிச்ச 6 நாட்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலை எந்த நிலையில் காணப்படுகிறது? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பலிபீடங்களை கட்டுகிறதுனால பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவது இல்லை. மிச்ச 6 நாட்கள் உலகம் பலிபீடங்களை அவங்களுடைய இருதயத்தில் கட்டிக்கொண்டே இருக்கிறதே. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கர்த்தரை தேடி வருவேன், மற்ற நாள் வேதம் வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, அப்படின்னா ஒரு நாள் மாத்திரம் பலிபீடம் கட்டப்பட முடியாது. 6 நாட்கள் 6 பலிபீடங்கள் எழும்பி விடுகிறதே. நம்மளுடைய வேலைகள் பலிபீடமாய் மாறிவிடுகிறது, நம்மளுடைய வேலைகள் விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. நாம் செய்கிற காரியங்களை ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். பிசாசானவன் பலிபீடங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறான். கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம் நம்மளுடைய இருதயத்தில் காணப்பட வேண்டும். ஆனால் பிசாசானவன் அந்த ஒரு பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருக்கும் என்றால் ஏராளமான பலிபீடங்களை அவன் எழுப்பிக் கொண்டே இருப்பான். எந்த நிலைக்கு கொண்டு போய் விடுவான் தெரியுமா? ஏராளமான தெய்வர்கள் இருக்கிறாங்க, கடைசி ஒரு நிலை வரும், எது தெய்வம் என்றே தெரியாத ஒரு நிலை வந்துவிடும். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்கின்ற நிலை மாறி ஏராளமான தெய்வர்கள் இருக்கிறாங்க,
ஏராளமான தெய்வம் இருக்கிறது என்று சொல்லுகிற நாட்களுக்குள்ளாக பிசாசானவன் தள்ளிவிடுகிறான். ஒரு காலத்தில் மனிதர்களுடைய எண்ணம் எந்த நிலைமைக்கு போயிடும்னா, ஒருவேளை நாம் இத்தனை லிஸ்ட் வச்சிருக்கிறோம், இதில் இல்லாத ஒரு தெய்வம் கூட இருக்கக்கூடுமே என்று நினைக்கிற நிலைக்கு தள்ளப்படக்கூடும். அப்போஸ்தலர் 17:23 வாசிப்போம். அப்போஸ்தலர் 17:23, எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது, அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். அறியாமல் ஆராதிக்கிற சுற்றி திரிந்து பார்க்கும்போது ஆராதனைக்குரியவைகள் என்று பெயர் சொல்லப்பட்ட ஏராளமான பலிபீடங்கள் இருந்தது. பிசாசானவன் தள்ளுகிற நிலை என்ன? ஒருவேளை இந்த லிஸ்ட்ல இல்லாத ஒரு தெய்வம் இருக்கும் என்றால், அந்த தெய்வத்தையும் நான் பிளீஸ் பண்ணணுமே, அந்த தெய்வத்தையும் நான் பிரியப்படுத்தணுமே என்று பெயர் சொல்லப்படாத அறியப்படாத தேவனுக்கென்று பலிபீடத்தை எழுப்புகிற காலம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இது தெய்வமா இருந்தா என்ன பண்ண, ஒருவேளை அது தெய்வமா இருந்தா என்ன பண்ண? இந்த நிலை எப்ப வரும்னா, கர்த்தருக்கென்று எழுப்பப்பட வேண்டிய பலிபீடங்கள் எழுப்பப்படாமல் இருக்கும்போது பிசாசானவன் ஏராளமான பலிபீடங்களை எழுப்பி கொண்டே இருப்பான். எலியாக்களை ஆண்டவர் எழுப்புவாராக, எலியாக்களை ஆண்டவர் எழுப்புவாராக. தேவனை விட்டு தூரமாய் கடந்து சென்று விட்டோம். தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யாமல் தேவன் விரும்பாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் காட்டின வழியை விட்டு தவறான திசையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். எந்த நிலைக்கு வந்துட்டோம் தெரியுமா? சோசியல் மீடியா பலிபீடமாய் மாறிவிட்டது, இணையதளம் பலிபீடமாய் மாறிவிட்டது, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இவைகள் எல்லாம் பலிபீடமாய் மாறிவிட்டது. ஒரு சகோதரனிடத்தில் நான் பேசினேன், நாங்க இதை ஊழியமா செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க, சுவிசேஷத்தை இது மூலமா நாங்க பிரசங்கிக்கிறோம் சொல்லுகிறாங்க. ஆனா அவங்களுடைய பேஜில் போய் பார்த்தா சினிமா படங்கள், அவைகளை எல்லாம் படங்களை போட்டு அதில் இது இயேசு, இது யூத் லீடர், இது பாஸ்டர், இது விசுவாசி என்று உலக காரியங்களை தேவனுடைய காரியமாய் மாற்றிக்கொண்டு வருகிறாங்க. அது பலிபீடமாகாதே, அது பரிசுத்தமாக்கப்பட்டதல்லவே, கழிவு நீரும் குடிநீரும் ஒரே டேப்ல வர முடியாது, வரக்கூடாது. பரிசுத்தமானது பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் பலிபீடங்கள் பலிபீடமாகவே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சோசியல் மீடியா காரியங்கள் பலிபீடம் ஆகும் என்றால் அதில் பரிசுத்தம் காணப்பட வேண்டுமே, அதை பார்க்கிற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டுமே, கர்த்தர் தெய்வம் என்று அறிந்து சபையை தேடி ஓடி வர வேண்டுமே. அப்படிப்பட்ட காரியங்கள் பலிபீடமாக இருக்கும் என்றால் பரலோகத்தின் அக்கினி இறங்கி வரும். சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுகிறது இல்லை, வியூஸ் கூடுகிறது இல்லை, அவைகள் கர்த்தருடைய பலிபீடம் என்றால் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். அவைகள் கர்த்தருடைய பலிபீடம் என்றால் ஜனங்கள் மனம் கசந்து அழுக வேண்டும். அவைகள் பலிபீடம் என்றால் தங்களுடைய பாவ வாழ்க்கையை குறித்து அவர்கள் குற்றப்பட்டவர்களாக தேவனை தேடி ஓடி வர வேண்டும், தேவனை தேடி ஓடி வர வேண்டும். நம்மளுடைய பலிபீடங்களின் நிலை என்ன? எவைகள் பலிபீடமாக இருக்கிறது? தேவன் பரிசுத்தத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்கிறார். பலிபீடத்தை குறித்த பரிசுத்தத்தில் ஆண்டவர் ஜாக்கிரதையாக இருக்கிறார். யாத்திராகமும் 20:25-26 வாசிப்போம். யாத்திராகமம் 20:25-26, எனக்கு கல்லினால் பலிபீடத்தை
உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்களால் கட்ட வேண்டாம். அதன் மேல் உளியிட்டவுடனே அதை அசுசிப்படுத்துவாய். என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம். ஆண்டவர் தம்முடைய பலிபீடத்தை குறித்து எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறார். அதுல உளி படக்கூடாது. கல்களால் உண்டாக்க வேண்டுமா? இருக்கிறபடி பயன்படுத்து. அதுல உளி படும்போது என்ன ஆகிறது? அசுசிப்படுகிறது. உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதன் மேல நீ ஏற வேண்டாம். ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அவருக்கு பலி செலுத்தும் போது ஆண்டவர் எவ்வளவு ஜாக்கிரதையாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஏனோதானோன் பலி செலுத்துகிறது இல்லை, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தருடைய சமூகத்துக்கு அழைக்கிறார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் எழும்ப வேண்டும். நாம் வாழுகிற இந்த காலம் எலியாவின் காலத்தை போல இருக்கிறது. யெசபேல் குழந்தைகளை பலி செலுத்தினாள். எலியாக்கள் எழும்ப வேண்டும், சபைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்துடுறோம், கரங்களை உயர்த்தி ஆராதித்துக்கிறோம், ஆனால் நம்மளுடைய இருதயத்தின் பலிபீடத்தின் நிலை என்ன? இருதயத்தின் பலிபீடத்தின் நிலை என்ன? ஒன்று ராஜாக்கள் 18:21 வாசிக்கிறோமே, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டையும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரையே பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தை வந்தது, ஜனங்கள் எதுவும் சொல்லவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வந்தது, ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. கர்த்தருடைய வார்த்தை இன்றும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நீங்களும் நானும் சுவிசேஷம் சொல்றோமோ இல்லையோ, யாரோ ஒருவரை கொண்டு ஆண்டவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பங்காளராய் மாற்ற விரும்புகிறார். ஆனால் நான் பார்வையாளர் தான் இருப்பேன் அப்படின்னா ஆண்டவர் உங்களை குற்றப்படுத்துகிறது இல்லை. யாரையோ கொண்டு எப்படியோ ஆண்டவர் சந்திக்க வேண்டிய நபர்களை ஆண்டவர் சந்தித்து விடுகிறார். ஆனால் அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஜனங்கள் அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. 30 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அந்த வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடம். புதுசா பலிபீடத்தை அங்க கெட்டல. அந்த வார்த்தை எதை குறிக்கிறது? ஏற்கனவே ஒருவர் பலிபீடத்தை கெட்டி இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பலிபீடம் அங்க காணப்பட்டது, ஆனால் அது பயன்படுத்தப்படாமல் வேற தேவர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் சேவித்ததுனால அந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டது. உங்களுடைய இருதயத்தில் ஏற்கனவே பலிபீடம் கட்டப்பட்டது.
எப்ப நீங்க ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பவே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவர்களாக உங்களுடைய இருதயத்தில் ஒரு பலிபீடம் நீங்கள் கட்டினீர்கள். ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, இப்போ அந்த பலிபீடத்தின் நிலை என்ன? பலிபீடத்தின் நிலை என்ன? எப்படி பலிபீடத்தை கட்டுகிறது? எப்படி பலிபீடத்தை கட்ட வேண்டும்? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பலிபீடங்களை கட்ட வேண்டும். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பலிபீடங்களை கட்ட வேண்டும். ஜெபித்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு பிரதர்? முழங்கால் படியிட்டு ஜெபித்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு சிஸ்டர்? வெறும் வார்த்தையினால் பலிபீடம் கட்டப்படாது, வெறும் தீர்மானத்தினால் பலிபீடம் கட்டப்படாது. நான் பலிபீடத்தை கட்டணும்னு தீர்மானிக்கிறதுனால பலிபீடம் தானாய் தோன்றுவதில்லை. முழங்கால் படியிட்டு ஜெபித்து பலிபீடங்களை கட்ட வேண்டும். துதியினால் பலிபீடத்தை கட்ட வேண்டும். கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் தங்களுடைய நாவினால என்னை சேருகிறார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயமோ தூரமாயிருக்கிறது. வெறுமன தங்களுடைய நாவினால பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் இருதயத்திலோ பலிபீடம் கட்டப்படவில்லை. துதியினால் பலிபீடங்கள் கட்டப்படட்டும், கட்டப்படட்டும். மூன்றாவதாக, சாட்சியினால் பலிபீடங்கள் கட்டப்படட்டும். Let your altars be built by testimony. சாட்சிகளினால் பலிபீடங்கள் கட்டப்படட்டும். யோசுவா நான்காவது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாயிருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். நம்மளுடைய பலிபீடங்கள் தேவனுடைய மகத்துவத்தின் அடையாளங்களாக இருக்கிறது. நம்மளுடைய சாட்சி தேவனுடைய பலிபீடமாக இருக்கிறது. அந்த கற்கள் எதை காட்டுகிறது? அந்த கற்கள் எதை அடையாளப்படுத்துகிறது? யோர்தானின் நடுவில் இருந்து எடுக்கப்பட்ட கல்கள். ஆமே. கரை ஓரத்திலிருந்து எடுக்கப்பட்ட கற்கள் அல்ல, யோர்தானின் நடுவில் இருந்து எடுக்கப்பட்ட கற்கள். நீங்கள் பிரச்சனை ஊடாய் கடந்து செல்கிறீர்கள் அல்லவா, போராட்டங்களை சந்திக்கிறீர்கள் அல்லவா. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி வந்திருக்கிறோமே, அவைகளிலிருந்து ஒவ்வொரு கற்களை எடுத்து கொண்டு வாங்க. உங்களுடைய அனுபவங்கள் இருக்குல்ல, ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகள் இருக்குல்ல, அவைகள் எல்லாம் அடையாள கற்களாய் மாறட்டும். உங்களுடைய தடை கற்கள் அடையாள கற்களாய் மாறட்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த யோர்தான் தடையாய் காணப்பட்டது. ஆனால் இப்ப ஆண்டவர் அந்த தடையை தாண்டி போகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்யல, அந்த தடைகளின் ஊடாய் கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்தார். செங்கடலை ஆண்டவர் இரண்டாக பிளந்து ஆண்டவர் அதன் ஊடாய் ஜனங்களை நடத்தி சென்றார்.
நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் நீங்கள் கொண்டு வந்த காரியம் என்ன? கடந்து வந்த பாதையை பார்த்து புலம்புற நாட்கள் முடிவுக்கு வரட்டும். அங்கிருந்து கற்களை எடுத்து உங்களுடைய பலிபீடங்களை கட்டுங்க. அந்த பலிபீடத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு கற்களும் தேவனுடைய அதிசயங்களை பேச ஆரம்பிக்கட்டும். ஹல்லேலூயா. பலிபீடத்தின் ஒவ்வொரு கற்களும் கர்த்தருடைய மகிமையை காண்பிக்கிற கற்களாய் மாறட்டும். உங்கள் தடை கற்களை ஆண்டவர் அடையாள கற்களாய் மாற்றுவாராக. இந்த கற்களினால், இந்த பலிபீடத்தினால் நடக்கிற இன்னொரு ஒரு காரியம் என்ன? அதே யோசுவா 5:1 வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியன் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்த கற்கள், அவைகளினால் நீங்கள் எழுப்புகிற அந்த பலிபீடமானது உங்களுடைய சத்துருக்களை கலங்க பண்ணும், உங்களுடைய எதிரிகளை ஓடச் செய்யும். பலிபீடமே இல்லைன்னா யாருனாலும் உள்ள வந்துடலான்னு சத்ரு நினைப்பான். ஆனால் உங்களுடைய இருதயத்தை சோதிக்க வரும்போது உங்களுடைய பலிபீடம் சரியாக இருக்கும் என்றால் அவனால் உங்களை நெருங்க முடியாது, உங்கள் குடும்பத்தை நெருங்க முடியாது. யோபுவை பிசாசானவன் சோதிக்க கடந்து வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், எப்பா சுற்றி இருக்கிற வேலியெல்லாம் நான் எடுத்துடுறேன், ஆனால் எதில் கையை வைக்காத? அவனுடைய ஜீவனின் மேலே உன் கையை நீ என்ன செய்யாத? வைக்காத. அவனுடைய ஜீவன் தேவனுடைய பலிபீடம். எதனால் அகற்றி போடலாம், ஆனால் கர்த்தருடைய பலிபீடத்தை பிசாசானவனால் நெருங்க முடியாது. கர்த்தருக்கென்று உங்களுடைய இருதயத்தில் பலிபீடம் இருக்கும் என்றால் ஆண்டவர் அதை இடித்து போட விடமாட்டார். ஆண்டவர் அதனால தான் சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயங்களை காத்து கொள்ளுங்க. ஏனென்றால் அங்கே கர்த்தருடைய பலிபீடம் காணப்படுகிறது. கர்த்தருடைய பலிபீடம் காணப்படுகிறது. Praise the Lord. 1 Kings 18 வருவோம். 1 Kings 18:30 39 வரைக்கும் வாசித்து நாம் அப்படியே முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அக்கினியை போட விரும்புகிறார். நீங்கள் ஜெபிக்கிற வேளையில் அக்கினி இறங்கி வரப்போகிறது. ஆனால் அந்த அக்கினி இறங்கி வரணும்னா பலிபீடம் ஆயத்தமாக இருக்க வேண்டுமே, இருதயத்தின் பலிபீடம் ஆயத்தமாக இருக்க வேண்டுமே. வாசிப்போம் 30 அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அழிகிற 2 விதை விதைக்கத்தக்க இடமாக ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2 அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2 ஊற்றினார்கள்.
அதற்கு பின்பு மூன்றாம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். மூன்றாம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசி ஆகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விரங்குகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முக குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்தை வைத்துவிட்டு நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, அக்கினியை இந்த காலை வேளையில எங்கள் நடுவில் போடுங்கப்பா. அக்கினி இறங்கி வருவதாக, அக்கினி இறங்கி வருவதாக. தூங்கி கொண்டிருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே, ஓ இளைப்பாறின நாட்கள் போதும் ஆண்டவரே. இன்னும் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். ஓ ராகாலமா சந்தரதி அந்தரா ரிபாமா நஹரதி அந்தரபா. அக்கினியை போட வந்தே, அக்கினியை போட வந்தே. எங்களுடைய இருதய பலிபீடங்களை நாங்கள் செப்பனிடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் பலிபீடங்களை ஆண்டவரே நாங்கள் சுத்திகரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், ஓ ரீபாபா நஹரா ஷேகாலரி அந்தரபா. எங்களுடைய இருதயங்களை அப்பா உன் பக்கமாக திருப்புங்கப்பா. எங்களுடைய இருதயங்களை உன் பக்கமாக திருப்பும் ஆண்டவரே. ஓ ராகாலரபா, ஓ நிரப்பப்படுங்க. எலியாக்கள் எழும்ப வேண்டும். இந்த தேசத்தை சந்திக்க எலியாக்கள் வேண்டும். ஆண்டவர் எலியாக்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். ஓ கர்த்தருக்காக பரிசுத்த வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்களை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஓ ரீபா மனஹரா சந்தலபா, ஓ ரீபா லஹரதி அந்தரபா. ஓடி ஒளிந்த நாட்கள் போதும். கர்த்தருக்காய் நில் மகனே, கர்த்தருக்காய் நில் மகளே. ராதாலா ஷேரேனே ஹராதி அந்தலா ரீபா மனஹரபோனி அந்தரபா ராகாலலாந்தி அந்தலே முழங்கால் படியிட்டு நாங்கள் எங்கள் பலிபீடங்களை கட்டுகிறோம். துதியினால் எங்கள் பலிபீடங்களை கட்டுகிறோம். ஆண்டவரே கற்களினால் ஆண்டவரே நீர் நடத்தி வந்த பாதைகளை பார்த்து அவைகளில் இருந்து எடுத்த எங்கள் அனுபவங்களின் மூலமாக, எங்கள் சாட்சியின் மூலமாக உமக்கென்று நாங்கள் பலிபீடங்களை கட்டுகிறோம் ஆண்டவரே. ரபா நஹ சந்தாராதி அஞ்சாரபா, ஓ ரேபாமா நஹராதி அஞ்சாரபா, ஓ ரகலனதாரபோ சந்தாரதாரபா ரீமா நஹராதி அஞ்சாரபோ ஷேகலனமா. ஓ ரபா லஹர சந்தாரதாரபா நஹராதி அஞ்சாரபா லபா, ஓ ரேகலதார சந்தாரதாரஹராதி அஞ்சாரபா லபா. Hallelujah, hallelujah, hallelujah. ஓ ராகாலா சந்தாரபாலபா, என்னுடைய இருதயத்தின் பலிபீடத்தை நான் செப்பனிடுகிறேன் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தின் பலிபீடத்தை நாங்கள் செப்பனிடுகிறோம் ஆண்டவரே. ஒரே பலியாக நீர் எங்களுக்காக சிந்தினீரே. உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக நீர் தந்தினீர் ஆண்டவரே. பலியை நாங்கள் பார்த்து விட்டோம். ஆனால் அந்த பலியை வைக்க எங்களுடைய பலிபீடங்கள் செப்பனிடப்படட்டும் ஆண்டவரே. ஓ ராபா லஹரா சந்தாரதாரபா லஹராதி அஞ்சாரபா, ஓ ரீபா நஹரா சந்தாரபா லபா, ஓ ரீபா லஹராதி அஞ்சாரபா சந்தாரதாரபா ரீபா மா நஹராதி அஞ்சாரபா லபா ரீபா மா நஹரா சந்தாரதி அஞ்சாரபா, ஓ ரீகாலதாரதாரா சந்தாரபா. அக்கினி இறங்கி வருகிறது, அக்கினி இறங்கி வருகிறது. ஓ ராபா லஹராதி அஞ்சாரபா, பலி
பலியை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளல, நீங்க கட்டின பலிபீடத்தையும் பட்சித்து போட பரலோகத்தின் அக்கினை இறங்கி வருகிறது. ஓ ராமா நஹரா சந்தாராபா ரீபாலா நானாரபா சேனாராதியாந்தராபா ரீபாலா ஹராதியாந்தேரா பாலா மனஹராபா ரீகாலா ரா ஷேரா ரஹதாராமா ரீ மனஹராதியாந்தேரா பாலாபா ரீ ஷேரே மேனா மனஹரா பாலாதியாந்தராபா. நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க. ஆவியானவர் நிரப்புகிறார். பரலோகத்தின் அக்கினி இறங்குகிறது, பரலோகத்தின் அக்கினி இறங்குகிறது. ஓ ராபா நஹரா சந்தராபா, நீ கடந்து வந்த பாதையை நினைத்து அழுத நாட்கள் முடிவுக்கு வருகிறது. ஓ நீ கர்த்தர் நடத்தி வந்த பாதையை பார்த்து புலம்பின நாட்கள் முடிவுக்கு வருகிறது. அவைகள் எல்லாம் அடையாள கற்களாய் மாறுகிறது. தடை கற்கள் எல்லாம் அடையாள கற்களாய் மாறுகிறது. தடை கற்கள் எல்லாம் அடையாள கற்களாய் மாறுகிறது. ஓ தடை கற்கள் எல்லாம் தேவனை பிரசங்கிக்கிற, தேவனை அறிக்கை செய்கிற, ஓ பேசுகிற கற்களாய் மாறுகிறது. ஓ ரகலபோ ஷேபன ஹரபா ராமன ஹராதியாந்தரபா, எங்களை பட்சித்து போடுங்கப்பா, எங்களை சுட்டறிங்க ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும். அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி எழுப்பினதற்காய் நன்றி ஆண்டவரே. வலுவிடங்கள் செப்பனிடப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. பரலோகத்தின் அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, ரா பா ரே பாபா நாதாரா சந்தாரா ரகலா பாலா சந்தாரா மனதாரா ரே பாபா மனதாரா சந்தாலா பாதாரா பாலாபா ராதியாந்தரபா ரகலாதாரா சந்தாரா நானா மனதாரா தரகலா ரமாலாதாரா ரே பாதாரா சந்தாரா தாராபா. இந்த பரலோகத்தின் அக்கினியை விட்டு விடாதீங்க. ஜெபித்து நாம முடிக்க போகிறோம். நேரம் குறைவாக இருக்கிறதுனால ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆனால் வீட்டுக்கு கடந்து செல்லும்போது அந்த அக்கினியை சுமந்து கொண்டு செல்லுங்க. தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு செல்லுங்க. பலிபீடங்கள் ஓ செப்பனிட படட்டும். ஆண்டவர் இந்த கையில செப்பனிட உதவி செய்கிறார். ஆனால் அது மீண்டும் தகர்க்கப்படாத படிக்கு எல்லா காவலோடும் பலிபீடத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மூலமாக ஆண்டவர் இந்த தேசத்தை அசைக்க போகிறார். உங்கள் மூலமாக இந்த தேசத்தை ஆண்டவர் அசைக்க போகிறார், சந்தேகமே இல்லை. எலியாக்களை எழுப்பினதற்காக நன்றி ஆண்டவரே.
எலியாக்களை எழுப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. பாகாலினுடைய பலிபீடங்களிலே ஆண்டவரே பதில் வராததற்காக நன்றி. எங்களுடைய இருதயத்தின் பலிபீடத்தில் பரலோகத்தின் அக்கினி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அடையாள கற்களா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. எங்களுடைய சபை பலிபீடமாய் மாற வேண்டும் என்றால் எங்கள் ஒவ்வொருவரையும் அடையாள கற்களாய் சாட்சியாக நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.